ஹலோ கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு புது சீரீஸ் வந்தாச்சு. நெவர் ஹேவ் எவரோட சீசன் 3 வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நெவர் ஹேவ் எவர் சீசன் 3 எபிசோட் 1 தான். இதோட நேம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் லட்சியம். இப்போ முன்னாடி இருக்க எபிசோட்ஸில் பார்க்கலாம், மறக்காம என் சேனலில் போய் ஃபஸ்ட் அதை பார்த்துருங்க. அப்போ தான் இந்த எபிசோட் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். எபிசோடை ஸ்டார்ட் பண்ண உடனே பாக்ஸ்டனும் தேவியும் வந்து ஸ்கூலில் ரெண்டு பேரும் ஒரே ரொமான்டிக்காக ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு இருக்காங்க. இவங்க என்ட்ரியை பார்த்து மொத்த ஸ்கூலுமே செம்மையாக ஷாக் ஆகிறாங்க. அப்படியே நமக்கு இந்த ஸ்டோரியும் நரேட் பண்ணுறாங்க. இவங்க வந்து இப்போ 2 weeks டேட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு மேக்கப்ஸும் பண்ணல, ஜஸ்ட் கெஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வாட்சிங் டிக்டாக்ஸ் மட்டும்தான் மோஸ்ட்டாக இருக்கும். எப்போல்லாம் பாக்ஸ்டன் ரெடியாக இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது தான் தேவி வந்துட்டு அதுக்கு அலோவ் பண்ணாமல் இல்லை வேணாம் அப்புறம் இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்லி தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. தேவி ஸ்கூல் ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது மற்ற பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு தேவியை பற்றி ரொம்பவே தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. இது வந்து தேவிக்கு வந்து அவளை பற்றி தப்பாக யோசிக்கிற மாதிரி இருக்கும். அவனால் அவங்கக்கிட்ட கேட்க முடியாது. பட் இந்த எல்லா விஷயத்தையும் போய் அவன் ஃப்ரெண்ட்ஸான எலினா ஃபெபிலா கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எலினா ஃபெபிலா வந்துட்டு நீ வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்ட, எல்லாருமே உன்னை தான் பார்த்துட்டு இருந்தாங்க, எல்லாருமே எவ்வளோ ஜெலஸாக ஃபீல் பண்ணாங்க தெரியுமா, சொல்லப்போனால் லேடி லூசி பாயோட இல்லை உன்னோட கண்டென்ட் தான் போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த லேடி லூசி பாயின்றது ஒரு கேரக்டருங்க, பிரிஜத்தோட சீரீஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. அந்த சீரீஸும் சூப்பராக இருக்கும். இது வந்து அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் அவங்க ஸ்கூலுக்குள்ளே ஒரு டிக்டாக் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அங்கே நடக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இவங்க வந்து பாஸ் பண்ணிக்கிறாங்க இந்த ஐடி மூலயமா. தேவி வந்து எழுந்தா கிட்ட கேட்குறா, ட்ரெண்ட் என்னாச்சு, ட்ரெண்ட் நீயும் டேட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி. ட்ரெண்ட் வந்து அந்த இடத்துல வந்து எழுநாருக்கு இம்ப்ரெஸ் பண்ணணுமோ ட்ரை பண்ணுறாரு. எழுநாள் வந்து சொல்கிறாங்க, என் பேரண்ட்ஸ்க்கு ட்ரெண்ட்டை சுத்தமாகவே பிடிக்கல, ஆனால் எங்களுக்குள்ளே என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு தெரில, பட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபெபிலா வந்துட்டு இந்த மாதிரி தானே உனக்கு இருக்கணும்னு நீ ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எழுநார் வந்துட்டு பரவாயில்ல, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்களுக்கு எல்லாருமே கமிட் ஆகிட்டோம், நம்ம யாருமே சிங்கிள் இல்லை, ஸோ போகிற போக்கில் ரிலேஷன்ஷிப் எப்படி போகுதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அந்த செகண்ட் அப்போ ஃபெபிலாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஈவ் வந்துட்டு நான் வந்துட்டு கொரியா போகிறேன், நம்ம இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபெபிலா வந்துட்டு இல்லை நான் என்னால் பிரேக்கப் பண்ண முடியாது, நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபெபிலாவுக்கு அப்போ தெரியல இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு, ஏதோ ஒரு ஃபீலிங்ஸில் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணிடுறாங்க. அப்படியே நம்ம வீட்டில் காமிச்சாங்கன்னா கமலா பாட்டிக்கிட்ட வந்துட்டு சாரி கேட்குறேன் இந்த மாதிரி அன்றைக்கு வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போயிட்டதுக்கு. ஏன்னா பிரசாந்த் வந்து கமலாக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்து அன்னைக்குன்னு பார்த்து அவனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கூட இல்லாமல் போனதுனால கமலாவோட பாட்டிக்கு சுத்தமாக பிடிக்கல, ரொம்பவே கோமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கமலா வந்துட்டு நான் எவ்வளவோ பிரசாந்த்க்கு சாரி மெசேஜ்லாம் அனுப்பினேன், பட் பிரசாந்த் தான் எனக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லும்போது கமலா பாட்டி வந்துட்டு நீ பண்ண தப்புக்கு பிரசாந்த் ஏதோ சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்க எல்லாத்தையுமே தேவி அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு அங்கேருந்து கமலாவை வந்து போக சொல்லிடுறாங்க. அப்படியே நம்ம ஹைஸ்கூலில் காட்டுறாங்க, பாக்ஸ்டன் போய் ட்ரெண்ட் கிட்டே போய் பேசலாம், நீ ஏன் என் கூட இப்போ முன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லை, நான் தேவியை டேட் பண்ணுறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ட்ரெண்ட் வந்துட்டு எனக்கு அது பிரச்சனை இல்லை, தேவி வந்து உன்னை முன்னாடியே வந்து ஹர்ட் பண்ணியிருக்கா, நீ திரும்பி ஹர்ட் ஆனால் அது என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாக்ஸ்டன் வந்துட்டு இல்லை இந்த வாட்டி நான் கன்ஃபார்மாக இருக்கேன், தேவி வந்து என்னை ஏமாற்றவே மாட்டான், நாங்கள் ரெண்டு பேருமே சீரியஸான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னு சொன்ன உடனே அப்போ ஓகே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் தேவி வராங்க, பாக்ஸ்டனும் தேவியும் வெளில ஸ்கூல் விட்டு ஈவினிங் கிளம்புறாங்க. அப்போ கிளம்பும்போது ஸ்கூலில் இருக்க எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. பட் இப்போ பார்க்கும்போது நம்ம தேவிக்கு வந்து இது ஒன்றும் அவ்வளோ ஹாப்பியாக இல்லை, எல்லோரும் என்ன பேசுவாங்க என்னென்ன நினைப்பாங்க அதை மட்டுமே தான் ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அவங்களோட இன்ஸ்டா ஐடி அந்த லேடி விசில் பாய் அந்த ஐடியிலேருந்து பார்த்திங்கன்னா நியூவஸ்ட் ஆட் கப்பல்னு வருது. இதை பார்த்தோன்னே ரொம்பவே சேடாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம தேவி. தேவியோட அம்மாவும் கமலாவும் பேசிகிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் பாட்டிக்கிட்ட இருக்க சண்டையை வந்து முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கமலா கேட்கும்போது தேவி அவங்க அம்மா வந்துட்டு அது அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு நீ கேட்க வேண்டிய சாரி வந்து பிரசாந்த் கிட்ட தான், நீ அவங்ககிட்ட நேரில் போய் மீட் பண்ணி என்ன நடந்துச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லி சாரி கேட்கணும், ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல பையனை மிஸ் பண்ணது பெரிய தப்பு தான், பட் இருந்தாலும் உன்னோட ஃபியர்னஸ்னால நீ ஒரு தப்பு பண்ணியிருக்க, அதை அவங்ககிட்ட கிளியராக சொல்லணும் அப்படின்றாங்க. அண்ட் தேவி அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, மேரேஜஸ் பார்த்து பயப்பட தேவையே இல்லை, இது எல்லாரான திங் தான், நீ போய் பிரசாந்த் கிட்ட பேசி எல்லாமே சரி ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. அதை கேட்டு நம்ம கமலாவும் சரி நான் போய் மீட் பண்ணுறேன் அவங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அடுத்த சீன் அப்படியே நம்ம தேவி வந்து அவங்க கவுன்சிலிங் செஷனுக்கு போகிறாங்க. அங்கே வந்துட்டு கேக் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பார்ட்டி மாதிரி நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு. பட் அவங்க ரொம்பவே சேடாக இருக்காங்க. அங்கே இருக்க டாக்டர் வந்து ஏன் சேடாக இருக்கா, அதான் பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை பாய் ஃப்ரெண்ட் கிடச்சது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் என் கூட இருக்க கிளாஸ்மேட்ஸ்லாம் என்ன தப்பாக பேசுகிறாங்க, நான் ஒரு ஸ்லட்டாக இருக்கனால மட்டும்தான் என்னை வந்துட்டு பாக்ஸ்டன் டேட் பண்ணுறதா சொல்கிறாங்க, பட் நாங்கள் அப்படி இல்லை, ஆனால் அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல.
டாக்டர் வந்துட்டு இந்த மாதிரி நிறையா பொண்ணுங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது, நமக்கு நம்மளை பற்றி தெரியும், நம்ம இதை இக்னோர் பண்ணிடணும், நம்ம தான் மெச்சூர்டாக இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தேவி அங்கே வந்துட்டு, ஆமாம் நான் மெச்சூர்டாக தான் இருக்கேன் அப்படி இப்படி நல்லா தலையாட்டிட்டு நேராக போய் அந்த மீன் கேர்ள்ஸ் கிட்டே போய் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்கு என்ன எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி தெரியும், நாங்களாம் ரொமான்டிக்காக இருக்கோம், எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலை, பட் நாங்கள் இருந்தாலும் ரொமான்டிக்காக தான் இருக்கோம் அப்படின்றாங்க. அந்த செகண்ட் அந்த மீன் கேர்ள்ஸ்லாம் அவளை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. உன் ட்ரெஸ்ஸை பாரு, ஒரு சில்ட்ரன்ஸ் போடுற மாதிரி ட்ரெஸ் போட்டுட்ருக்க, உன்னை எப்படி தான் வந்து பாக்ஸ்டனுக்கு பிடிச்சிருக்கனே எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரில. இன்னொரு விஷயம், நீங்கள் இன்னும் ரொமான்டிக்காக எதுவுமே மேக்கவுட் செஷன்ஸ்லாம் பண்ணலன்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பிரேக்கப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம தேவிக்கு இன்னும் ரொம்பவே பயம் அதிகமாகிடுறது. அங்கேருந்து வந்தால் பாக்ஸ்டன் வந்துட்டு தேவிக்கிட்ட வந்துட்டு ஒரு டேட் போகலாம், நம்ம வந்து கலிஃபோர்னியா பீஸா கிச்சன் அந்த இடத்துக்கு டேட் போகலாம் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அது ரொம்பவே ஸ்பெஷல் பிளேஸ், அதை கேட்ட உடனே தேவிக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாகிடுது. இந்த டேட்டை பற்றி அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு அவன் வந்து, நான் வந்துட்டு பிளான் பண்ணிட்டேன், நான் வந்து பாக்ஸ்டன் கூட வந்து மேக்கப் செஷன் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து எலினோர் வந்து செம்மையாக ஹாப்பியாகிறாங்க, வேவ் சூப்பர் அப்படின்னு சொல்ல வராங்க. பட் ஃபெபிலா வந்து எந்த ஒரு ரெஸ்பாண்டும் பண்ணாமல் தூங்கிட்டு இருக்காங்க. உடனே அவளை எழுப்பி, என்னாச்சு, நீ எவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லியிருக்க, நீ எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கேன்னு கேட்டப்போ, இல்லை எனக்கு இந்த லாங் டிஸ்டன்ஸ்னால என்னால் நைட்லாம் தூங்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம கிளாஸ் எப்பயும் போல் நடக்குது. ஹிஸ்ட்ரி டீச்சர் வராரு, புதுசாக டீச் பண்ணுன்ற பேரில் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாரு. அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, யாராச்சும் ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஒரு விஷயமை பிடிக்காமல் பண்ணாங்கன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாரு. இதை எல்லாமே நம்ம தேவி வந்து இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மீன்கள்ஸ் ஃபோர்ஸ் பண்ணனால அந்த ஒரு ரீசனுக்காக ரொமான்டிக்காக மேக் அவுட் பண்ணுற பாக்ஸ்டன் கிட்ட பண்ணிட்டா, இவங்க அம்மாவும் பாட்டியும் இவளை பற்றி என்ன நினைப்பாங்கன்றது இப்போ தான் அவள் யோசிக்கிறா. அந்த சார் வந்துட்டு கரெக்டாக அந்த ஸ்டோரி முடிக்கும் போது, அப்படி ஒரு வேலை அவங்க சொன்னாங்கன்றது ஒரு ப்ரெஷருக்காக பண்ணிட்டோன்னா நம்மளோட லாஸ் தான் நிறையா இருக்குன்னு சொன்னோடனே அந்த செகண்ட் ஒரு பயத்தோட தேவி வந்து கேஸ் பண்ணுறதை மொத்த கிளாஸ்மே பார்க்குறாங்க. டீச்சர் வந்துட்டு அவள் ஸ்டோரியில் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. நம்ம பென் எப்பயும் போல், எனக்கு எக்ஸ்ட்ரா கிரெடிட் வேணும், எனக்கு இந்த மாதிரி ஐவி காலேஜில் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் டீச்சர் வந்துட்டு, இல்லை எக்ஸ்ட்ரா கிரெடிட்லாம் இனிமேல் அலோடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சரையும் இன்சல்ட் பண்ணுறாரு நம்ம பென்னை, நீங்கள் கொடுக்குற கிரெடிட்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு பர்டிகுலர் காலேஜுக்கு தான் போக முடியும், என்னால் ஐவிக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அந்த பர்டிகுலர் காலேஜில் தான் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லுவாங்க. இப்போ டீச்சருக்கும் பென்க்கோ உள்ள ஒரு சின்ன சண்டையாக வந்துருச்சு. வெளியில் அனிஷா கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்போ அனிஷா கிட்ட கேட்பாங்க, நீ என்ன காலேஜ் சூஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அனிஷா வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக, நான் எதுவும் அதை சூஸ் பண்ணல, அது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பென்க்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கல. கமலா பிரசாந்தை பார்க்க போகிறா, ஒரு நட்ஸ் சாக்லேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறா. பிரசாந்த் பார்த்து கொடுக்கும்போது பிரசாந்த் வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாரு, எனக்கு நட்ஸ் அலர்ஜி அண்ட் நீ என்னை விட்டுட்டு போயிருக்க, ஸோ நீ அலோடே இல்லை, நான் உன்னை பார்க்க விரும்பல அப்படின்றாங்க. கமலா வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எனக்கு பயமாயிடுச்சு, நீ எங்கே ப்ரொப்போஸ் பண்ணிடுவியோன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கும்போது பிரசாந்த் வந்து, ஆமாம் நான் ப்ரொப்போஸ் பண்ண தான் வந்தேன், நான் வந்து மேரேஜ்க்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் நான் ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லி கமலா சொல்கிறாங்க. அப்போது இது செட் ஆகாதுன்னு சொல்லி பிரசாந்த் சொல்லிடுறாங்க. தேவி வந்து அந்த டேட் போகிறதுக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க எந்த மாதிரி ட்ரெஸ் சூஸ் பண்ணணுன்னு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பண்ண, மற்றவங்க சொல்கிறாங்க நல்லா பண்ணாத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. தேவி வந்துட்டு, இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் தேவியோட ஒரு ட்ரெஸ் நல்லா இல்லைன்னு சொல்லி அவள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது தேவி வந்துட்டு, நான் போய் கமலா ரூமில் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி கமலா ரூமில் எடுக்க போகிறாங்க. கமலா திடீர்னு அங்கே வந்துடுறாங்க. இவ சூஸ் பண்ணுற ட்ரெஸ் பார்த்து கமலாக்கு டவுட் வந்துடுது. உடனே தேவிக்கும் அட்வைஸ் பண்ணுறாங்க, உனக்கு பிடிக்காமல் மற்றவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேவி இதெல்லாம் கேட்டுட்டு போய் பாக்ஸ்டனை போய் மீட் பண்ண போகிறாங்க. ரெண்டு பேரும் ஒரு டின்னர் முடிச்சுட்டு பாக்ஸ்டனோட வீட்டுக்கு போகிறாங்க. அண்ட் ஆஃப்டர் கிஸ் வந்து அவங்க கொஞ்சம் இன்டிமேட்டாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து நம்ம தேவி வந்து கண்ணை மூடிட்டு, ஓகே ஐம் ரெடி, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ்டன் கிட்ட சொல்கிறாங்க. பட் அவங்க வந்து கையை ரொம்பவே ஃப்ரிஸ்டெல்லாம் டைட்டாக ஹோல்ட் பண்ணி கண்ணை மூடிட்டு ரொம்பவே பயத்தில் இருக்காங்க. பாக்ஸ்டன் வந்துட்டு, இல்லை எனக்கு இப்படி ஒரு இது தேவையில்லை, எனக்கு லவ்வில் தான் வேணும், நான் வெயிட் பண்ணுறேன், எவ்வளோ நாள் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பாக்ஸ்டன் வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக பேசுகிறாரு. பாக்ஸ்டன் வந்துட்டு நம்மளை வந்துட்டு உண்மையாக தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தேவிக்கு இப்போ புரிஞ்சுட்டு அதை அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க. நம்ம தேவியோட ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு எலினால் வந்துட்டு ஒரு டிஷர்ட் ரெடி பண்ணுறான். அந்த டிஷர்ட்டில் பார்த்திங்கன்னா ப்ளோட் பை பாக்ஸ்டன் அப்படின்னு சொல்லி இருக்கும், ஒரு ஹெட்டர் மாதிரி. அதை கொடுத்து இந்தா இனிமேல் இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது தேவிக்கு வந்து எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அண்ட் இதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்லி எலினால் ஃபீல் பண்ணுறாங்க. எலினால் கிட்ட ட்ரெண்ட் என்ன பேசலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எலினால் வந்துட்டு, இல்லை பேசுகிறதில்லை, இப்போது அவன் ஏன் எனக்கு டெக்ஸ்ட்னால் ரிப்ளை பண்ணுறதில்லை தெரியல, நான் இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அங்கே நம்ம ஹிஸ்ட்ரி ஸ்டாஃப் எப்பயும் போல் பேப்பரெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த பேப்பரில் பென்னோட மார்க் பார்த்திங்கன்னா 100 தான் இருக்குது. அவர் வந்து அந்த 100 வந்ததுக்கே ஃபீல் பண்ணுறாரு, இன்னும் எனக்கு எக்ஸ்ட்ரா மார்க் வேணும்னு சொல்லி கேட்குறாரு. பட் அந்த டீச்சர் வந்து எக்ஸ்ட்ரா கிரெடிட் அலோடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெபிலாக்கு 10th பேப்பர் கொடுக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒரே மார்க்காக இருக்குது, 82 இருக்குது. அண்ட் அவங்க பார்த்த உடனே ஃபெபிலாக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு, ஏன்னா அவள் இவ்வளோ கம்மியாக மார்க் எடுத்ததே இல்லைன்னு அப்போ தான் ஃபீல் பண்ணுறாங்க. ட்ரெண்ட் உடனே நாங்கள் ரெண்டு பேரும் சேம் பார்த்தியா ஐஃபை கூட அப்படின்னு சொல்லி எலினார் கிட்ட கேட்கும்போது எலினார் வந்துட்டு கண்டுக்கவே இல்லை. அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா நம்ம அனீசா வந்துட்டு நான் 84 அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட்டை கலாய்க்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்த பென்னுக்கு எம்பாரசிங்காக தான் ஃபீல் ஆச்சு. வெளியில் வந்துட்டு ட்ரெண்ட் வந்து எலினார் கிட்டே கேட்குறாங்க, நீயே என்னோட ஐஃபைக்கு வந்து ரிப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ வந்துட்டு எலினார் வந்துட்டு நீ தான் என்னோடய டெக்ஸ்ட் எதுக்குமே ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ட்ரெண்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணி தான் எலினார்க்கு அந்த ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. ஃபெபிலா வந்துட்டு இப்போ தான் முடிவு பண்ணால் நம்ம மார்க் இவ்வளோ கம்மியாக வாங்கிட்டுருக்கோம், இதுக்கும் மேலே நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் நம்ம டேவிக்கிட்ட பென் வந்து கேட்குறாங்க, எல்லாமே ஓகேவா, நீ ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டேவி வந்துட்டு எஸ் நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பென்னுக்கு கொஞ்சம் இங்கே ஹார்ட் பிரேக் மூமெண்ட் ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம டேவி திரும்பி போய் பாக்ஸ்டனும் நானும் இருக்கிறது ஒரு மெச்சூர்டான லவ் ரிலேஷன்ஷிப், இதை பற்றிலாம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லி அந்த மீன் கேர்ள்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. அந்த மீன் கேர்ள்ஸ் வந்துட்டு நீ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறனால நீ பேசுகிறது எதையுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம தேவிக்கு புரியுது இந்த மீன் கேர்ள்ஸ்க்கு அவள் ஒரு டாப்பிக்கே இல்லை, சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு. அப்போத்துலேருந்து தேவி வந்துட்டு இனிமேல் இவங்க சொல்கிற எதை பற்றி யோசிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அண்ட் அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. தேவி வீட்டில் எல்லாருமே வந்துட்டு இந்தியன் ஃபுட் சாப்பிட்றாங்க, லைக் இட்லி சாம்பார் வடை நம்மளோட சாப்பாடுங்க. அதை பார்த்தோன்னே நம்ம தேவிக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க. இவங்கெல்லாம் இதை பேசிகிட்டு இருக்கும்போது தேவியோட பாட்டி வந்துட்டு இன்னும் தான் கோபமாக இருக்காங்க கமலா மேலே. பிரசாந்த் கிட்டே பேசினியா கல்யாணம் ஓகே ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம கமலா வந்துட்டு இல்லை எனக்கும் பிரசாந்த் கிட்டேயும் நாங்கள் பேசினோம் எங்களுக்கு செட் ஆகாதுன்னு தோணுது, ஸோ அந்த கல்யாணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிக்கு உடனே கோபம் வருது. கமலாவுக்கு வச்சிருந்த ஃபுட்டை எடுத்து தேவிக்கு போட்டுட்டு இனிமேல் தேவி தான் என்னோடய ஃபேவரட் கிராண்ட் டாட்டர், அவள் மட்டும்தான் எனக்கு பேத்தி வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதற்கேற்ற தேவிக்கு இன்னும் ஃபீலிங் ஸ்பெஷல் தான், ஏன்னா அவளுக்கு பிடிச்ச ஆளை டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாக்ஸ்டன். அண்ட் வீட்லேயும் ஃபேவரட்னோடனே அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இப்படி ஹாப்பியாக இருக்க தருணத்தில் அவங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது, நீ வந்து பாக்ஸ்டனை நல்லவன் நினச்சிட்ருக்கியா, நானும் அப்படி தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் வருது. இதை பார்த்தோன்னே யாருக்கு தாங்க டவுட் வராது, நம்ம தேவிக்கு ஒரு ஷாக். இதோடு இந்த எபிசோடை முடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக எல்லா எபிசோட்ஸுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மறக்காமல் எல்லா எபிசோட்ஸையுமே பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது சீரிஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்க.